ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் சென்டர் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹோம் சென்டரில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டது நான் பை பண்ணியிருந்தேன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் அரவுண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வாங்கியிருந்தேன் பட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருந்தேன் அது எப்படி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ராடக்ட் வந்து எப்பொழுதுமே பேக்கேஜிங் பொறுத்தவரைக்கும் ஹோம் சென்டரில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீட் பேக்கேஜிங் இருக்கும் சேஃபாகவும் பேக் பண்ணியிருக்கோம் கிளாஸ் வேறாக இருக்கட்டும் செராமிக் ஐட்டமாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக ஹோம் சென்டரில் பை பண்ணலாம் ஸோ நான் வந்து என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருந்தேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என் கையில் கத்தில எதுவுமே இல்லை ஸோ பென்னு ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ நீட்டாக செக்யூராக பேக் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே பாருங்கள் எவ்வளோ வந்து நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு இப்படி இப்படி வச்சுருக்கும் போது ப்ராடக்ட் டேமேஜே ஆகாது இவ்வளோண்டு ஐட்டம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது இதில் ஒரு நாலு ஐட்டம் தான் இருக்கும் ஸோ என்னென்ன ஐட்டம்ன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இதில் நான் எதிர்பார்த்தது வேறு எனக்கு வந்தது வேறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து என்னோட மிஸ்டேக் தான் அவங்க சைடு கிடையாது ஏன்னா அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்காங்க நான் தான் அதை கவனிக்கலை ஓகே என்னென்னதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நெக்ஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்தாச்சு பில் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இது ஃபுல்லாக வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க நீட்டாக பேக்கேஜிங் வந்து டெலிவரியாக இருந்தது சிஓடி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னும் போது எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபீஸ் வரும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த தேர்ட்டி வராது ஸோ நான் ட்ரிக்கு நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணும் போது நீங்கள் சிஓடி சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலைன்னா இஷ்யூ ஆகிடும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் பிளான்டர் பாட் தான் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப குட்டி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும்னு நினச்சிருந்தேன் இதோட எம்ஆர்பி வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்காங்க பட் நானும் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு தான் வந் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும் பெருசாக மீன்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்ப குட்டி நான் மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதில் வந்து பீச் கலரில் ரெண்டு பர்பிளில் ஒன்று வாங்கியிருக்கேன் நல்லாவே பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க டேமேஜ்லாம் ஆகலாம் சூப்பராக வந்துருந்தது தண்ணி இடையில கீழே வந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹோல் சின்னதாக கொடுத்துருக்கலாம் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க பாட்டை பாட்டு இதுனி கொண்டுனா அந்த ஹோல் வந்து அதை விட கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி அதுக்கு இந்த சைஸ்க்கு இந்த ஹோல் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது நெக்ஸ்ட்டும் பீச் கலர் தான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வெப்சைட்டில் பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தது அழகாக இருந்தது பட் நீங்கள் நார்மலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரிபிள் நைனுக்கு வேல்யூவுக்கு போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்காது ஸோ அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன் நீங்கள் மட்டும் எப்படி ஃப்ரீ ஷிப்பிங் வாங்குனீங்க அப்படின்னு நிறையா பேர் கேப்பீங்க எங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதனால் நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு எனக்கு தெரியல ஹோம் சென்டரில் எப்படி நம்பிக்கையாக பை பண்ணலாமா அப்படின்ற டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டேவே அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அந்த ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த பிளா பிளான் கீழே உள்ள பிளேட் இது ரெண்டும் செட்டு தான் ஒன் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா அந்த பிளேட்டை வந்து தனியாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தது வந்து இன்னும் க்யூட்டாக நீட்டாக இருந்தது ஸோ இந்த பிளேட்டு இந்த பிளான்டர் செட்டு இதுக்காக தான் நான் வந்து பை பண்ணேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எப்படி சொல்கிறேன்னா இதுக்காக தனியாக பிளேட்டு வந்து வாங்க முடியாது இந்த பிளான்டர்லாம் வந்து குட்டி குட்டியாக மணி பிளான்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணலாம் இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது நான் எப்படி வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் சாரி எப்படி வந்து பிளான்டர்ஸ் என்னென்ன பிளான்டர்ஸ் வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலருக்கு ஒரு பிளேட் எடுத்துருவோம் மூணு பிளேட்டையும் அழகாக தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் தான் நான் ஏதோ ஆஃபரில் வாங்குற மாதிரி நினச்சிட்டு எப்போதும் ஏஜியோவில் போடுற மாதிரி நினச்சிட்டு ஐயோ ஆஃபர் போயிடுமே ஆஃபர் போயிடுமேன்னு அவசர அவசரமாக நான் போட்டேன் ஸோ அது எனக்கே வந்து காமெடியாக இருந்தது இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆனப்போ ஏன்னா இது ப்ரைஸே ஒன் டுவெண்ட்டி நைன் தான் நான் வந்து ஏன் அவ்வளோ அவசரப்பட்டேன் அந்த ஏஜியோவில் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி அந்த எப்போ பார்த்தாலும் ஏஜியோ தாட்டே வருது ஐயோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பட் இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஆர்ட்ரு பண்ணலாம் இப்போ வரைக்கும் ஸ்டாக் இருக்குது இதோட எம்ஆர்பியோ ஒன் டுவெண்ட்டி நைன் தான் பட் என் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு ஒர்த் நான் இதே மாதிரி சின்ன சின்ன எல்லாம் மீஷோவில் கூட செக் பண்ணேன் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் செவன்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது பட் இது ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு சூப்பர் ஒர்த்து கீழே அதுவும் பிளேட்டோடே கொடுக்குறது வந்து இன்னும் ஹைலைட்டு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து டெக்கர் பிளான்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் எனக்கு வந்து பீச் கலர் தான் வெப்சைட்டில் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது அதனால நான் அதில் ரெண்டு போட்டிருப்பேன் பட் ரிசீவ் பண்ணப்போ பார்த்தப்போ வந்து இந்த பர்பிள் பிடிச்சிருக்கு என் கையில் எத்தனை கூண்டு சைஸ் இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப குட்டி நெக்ஸ்ட் வந்து இந்த பொட்பொரி செட் வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு பீஸாக வாங்கும் போது நைன்டி நைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க த்ரீ பீஸ் காம்போவில் வந்து உங்களுக்கு டூ நாட் நைன் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து டூ ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க இது மட்டும்தான் தான் நம்ம வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கோம் அதுவும் சிஓடியில் வந்து எனக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போச்சு ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோடனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே செம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு நல்லா இருக்குது மூணு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க மூணு இது இருக்குது நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் குட்டியாக ஒரு பிளேட்லையோ இல்லை ஒரு பவுல்லையோ அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் கொடுக்கும் க்யூட்டாக வந்து ஒரு ஹெம் ஹோம் டெக்கராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெமன் கிராஸ் டியூப்ரோஸ் ஜாஸ்மின் இந்த மூணு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து எப்படா இதுக்காகவே இது வந்ததுலேருந்து தான் நான் வந்து பிளான்ட் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணேன் பிளான்ட்டை பவுலில் உடனே பிளான்ட்டு மாற்றிட்டேன் நான் எந்த இதுவுமே வந்தோன்னா ப்ராடக்ட் வந்தோனோ உடனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் அப்புறமேட் பார்த்துக்கலாம் அப்புறமேட் பார்த்துக்கலான்னு இது நான் நேற்று ரிசீவ் பண்ணி இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு நான் குயிக்காக வந்து இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் எனக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் பில்லே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் மூணு பிளான்டர் செட்டோட ரேட்டுமே பொட் வந்து டூ நாட் நைன் ஓகேங்களா ஸோ மொத்தம் டோட்டல் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சிஓடி சார்ஜ் வந்து தேர்ட்டி ருபீஸ் போட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இந்த பொட்பூரி செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின் இருக்காங்க அப்படி அந்த ஸ் வாசனை போயிடுச்சு அப்படின்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து லைட்டாக ட்ராப் பண்ணியோ இல்லை பர்ஃப்யூம் எதாவது ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது அதனால தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன் நான் பிளான்டர் செட்டில் என்னென்ன பிளான்ட் வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பிளான்டரில் உள்ள பில்லை கிழிக்கிறேன் ஒரு மாதிரி அசிங்கமாக ஸ்டிக்கியாக இருந்தது ஓகே ஒரு இதுக்கு மட்டும் மிச்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் நான் பட் எனக்கு இந்த பர்பிள் கலர் அவ்வளோ பிடிச்சிருந்தது எங்களோட தோட்டத்துலேருந்து நான் ஆல்ரெடி மணல் மண் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ அதுலேருந்து தோட்டம்னோடனே நீங்கள் பெருசாக இமேஜின் பண்ணிக்காதீங்க ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கேன் அது என்னை பொறுத்தவரையும் ஒரு தோட்டம் ஸோ அதை அப்படி சொல்லியிருக்கேன் சாரி கொள்ளவும் நெக்ஸ்ட் வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மூணுதுக்குமே ஈக்குவலாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுது ஃபஸ்ட்டு செட்டு இப்போ செடியை வச்சுட்டு கூட நம்ம மண்ணை உள்ளே விட்ருக்கலாம் இல்லைனா அந்த செ மண்ணுலேருந்து திருப்பி கேப் விட்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மணி பிளான்ட் வந்து வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது ஸோ இதுக்கு வந்து இந்த பிளான்டர் செட் ஆகாது எனக்கு தெரியும் நான் இன்னொரு பிளான்டர் இதுவும் போட்டிருக்கேன் ஸோ அதில் தான் வைக்க போகிறேன் இது வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இதுவும் சேம் மணி பிளான்ட் தான் இது வந்து வாட்டரில் வச்சுருந்தேன் வேர் நல்லா விட்டுருச்சு இது வந்து குரோட்டன்ஸ் இன்னொன்று வந்து இருக்கிறது வந்து குரோட்டன்ஸு ஒரு இதை மட்டும் கட் பண்ணி வாட்டரில் போட்டு வேர் வர வரைக்கும் வச்சுருந்தேன் வந்துருச்சு ஸோ அதனால் அதை தனியாக இன்னொரு பிளான்ட்டாக உருவாக்கியாச்சு ஸோ அவ்வளோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்